நடித்த படங்கள் டைமுக்கு வர முடியாமல் கோவிட்னால எல்லாம் எல்லாமே பையில பை. இப்போ எனக்கு டி பிளாக் ஆக்சுவலாக நான் டைரி தான் என் இந்த லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு முடித்த படம். சந்தோஷமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது அடுத்தடுத்தது வருதுன்னு. இது தியேட்டர்ஸில் தான் வரணுன்றதில் கிளியராக இருந்தாங்க. அப்புறம் டைரக்டர் சார் சொன்னார், அஜித் குமார் சார் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதோ நர்வஸ் ஆனீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஏன் அப்படி? படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் சூப்பராக இருக்கும். ஷார்ட் கட் ஆனாலும் அவர் அதே கேரக்டரில் தான் இருப்பார். நான் வந்து என்ன இது இவர் இப்படி இருக்கார், அப்புறம் தான் எனக்கு தேர்ட் டேலேருந்து தெரிய ஆரம்பிச்சு, ஓ அவர் அந்த கேரக்டராக இருக்கார் போல் அப்படின்னு எனக்கு ஒன்று ஃபீல் ஆச்சு. வந்து நான் அவரை மிதி நெஞ்சில் மிதிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் படத்தில், அதை பண்ணும்போது தான் அவர் தம்பி பார்த்து கொஞ்சம் மிதிப்பா அப்படின்னு. இப்போ இந்த மூவி ஷூட் நடக்கும்போது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததா? அந்த ஃபைட் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்னா எக்ஸாக்ட் ஃபைட்டாக இருக்குது, அது ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும். அது ஒரு காருக்குள்ளே நான் வந்து பூந்து அந்த காரை போய் நிறுத்துற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். நம்ம ஊரும் அதுக்குள்ளே போடுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. மலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் பூஜா ராமகிருஷ்ணன். வருகிற July 22 அன்றைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது தேஜாவு. ஸோ அந்த மூவி டீம் கூட தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். நம்ம கூட அருள்நிதி சார் ஹீரோ இருக்காரு, அவங்கக்கிட்டே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார், நான் பூஜா ராமகிருஷ்ணன். தேஜாவு இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? ஏற்கனவே ஏதாவது தேஜாவு நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, அது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தானே. லைக் எங்கேயாவது போனால் டக்குன்னு, ஓ நம்ம இது மாதிரியே இதே இடத்துக்கு வந்திருக்கோமோ, இல்லை இதே மாதிரி நபரோட பேசியிருக்கோமோ, இல்லை இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்திருக்கோமோன்ற அது மாதிரி நார்மலாக எனக்கும் அந்த ஃபீலிங் வந்திருக்கு. இது ஏதாவது ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி? ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லை, பட் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி. அது நம்ம நம்ம உள் மனசுக்குள்ளே நமக்கு தோணும்ல, ஓ இது நடந்திருக்கோ. இப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த செட் ஆஃப் இன்டர்வியூஸே எனக்கு அப்படி தான் இருக்குது, ஏன்னா இப்போ தான் டி பிளாக் கொடுத்துட்டு வந்த மாதிரி. இப்போ தொடர்ந்து வந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு, ஃபர்ஸ்ட் அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கொரோனானால தான் படம்லாம் தள்ளி போய் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிற நிலைமை வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை எனக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நம்ம நம்ம படங்கள் வரணும்னு நினச்ச படங்கள் டைமுக்கு வர முடியாமல் கோவிட்னால எல்லாம் எல்லாமே பையில பை. இப்போ எனக்கு டி பிளாக் ஆக்சுவலாக நான் டைரி தான் என் இந்த லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு முடித்த படம், அது போஸ்ட் ப்ரொடக்ஷனாக அதுக்கு நிறையா வேலை இருக்குது. அதுக்கு சந்தோஷமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது அடுத்தடுத்தது வருதுன்னு. ஒரு விதத்தில் என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து இது தியேட்டர்ஸில் தான் வரணுன்றதில் கிளியராக இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ தேஜாவுக்குலாம் வந்து அவருக்கு ஓடிடியில் ஸ்ட்ரைட் ரிலீஸு கூட அவருக்கு ஆப்ஷன் இருந்துச்சு, பட் ஆனால் அவர் வெயிட் பண்ணி இது தியேட்டரில் தான் வரணுன்னு இருந்தார். ஸோ அதனால தான் இதுக்கு இவ்வளோ டைமும் எடுத்துச்சு, அதனால தான் அடுத்த படத்துக்கு பேக் டு பேக் இது வந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் சார். இப்போ வந்து படங்கள் அப்படின்னாலே மோஸ்ட்லி இப்போ ஓடிடியில் தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப அவசர உலகத்தில் இருக்கும்போது திருப்பி தியேட்டருக்கு இழுக்கிற அந்த ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போது ரீசெண்டாக நிறையா பெரிய படங்கள் இந்த 4-5 மந்த்ஸில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஐ திங்க் திருப்பி எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக சார். இந்த படம் வந்துட்டு தேஜாவு அதான் டைட்டில்லையே இருக்குது, ஆல்ரெடி நடந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெய்லர்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை ஃபஸ்ட்டு டேரக்டர் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது, அதான் தொடர்ந்து நிறைய த்ரில்லர்களாக நடிச்சிருக்கீங்க, திருப்பிய த்ரில்லரா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணீங்களா? அது நான் K-13 அப்போவே ஃபீல் பண்ணிட்டேன், ஏன்னா ஆனால் அதுக்கு அதை நான் அப்போவே ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 படம் த்ரில்லர் பண்ணியிருக்கேன் நான், K-13 அப்புறம் கலத்தில் சந்திப்பம் பண்ணேன், அப்புறம் இந்த லிஸ்ட்டில் இப்போ வரிசை இந்த 3 படமும் த்ரில்லரு. கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவேன், பட் ஆனால் இப்போ இந்த இந்த ஸ்கிரிப்டப்பவும் நான் அதை ஃபீல் பண்ணேன், ஏன்னா நான் ஆல்ரெடி டி பிளாக் ஷூட்டிங்கில் இருந்தேன், டைரி முடிச்சிட்டேன், பட் ஆனால் இந்த ஸ்கிரிப்டை என்னால் தவிர்க்க முடியல, ஏன்னா அது ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதில் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ரைட்டர் எழுதுறாரு அதெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது என்னது எழுதுறாரு அதெல்லாம் நடக்குதா, அது ஆப்வியஸாக அது நிஜத்தில் அது நடக்காது, பட் ஆனால் அது அவர் எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு, எந்த அளவுக்கு நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கிற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறாங்க அந்த ஸ்க்ரீன் பிளேயில். அதுக்கப்புறம் நான் எனக்கே வந்து ஏன் இவர் என்ன அடுத்தது என்ன எழுத போகிறாரு அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. ஸோ இன்டர்வெல்லே எனக்கு வந்துட்டு ஓகே இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி தயவுசெய்து செகண்ட் ஹாஃப் என்ன நடக்கும்னு என்கிட்ட இப்போயே சொல்லிடுங்க, நான் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபை படிக்கிறேன்.
சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் படிக்கும்போது கதை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் ஹாஃப் படிக்க இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. சூப்பர் சார். இப்போ மது மேம் கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட ரீஎன்ட்ரி மூவி மாதிரியும் இதை பார்க்கலாம். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கேரக்டராக தான் ட்ரெய்லரில் பார்க்க முடியுது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற கேஸ் உங்ககிட்ட வர மாதிரி தான் ட்ரெய்லரில் காமிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அத்தாரிட்டேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது ஃபீல்? இல்லை, நான் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அவங்க சின்ன வயசில் அவங்க நம்ம ஹீரோயினாக பார்த்துருக்கோம், அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க நான் என் மைண்டில் அந்த அளவுக்குலாம் எதுவும் இது பண்ணிக்கல. என் கேரக்டர் என்னவோ நான் டைலாக் அது டைரக்டர் கேட்டு சீக்வன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு கோஆப் அவங்க ரொம்ப நம்மக்கிட்ட ஈஸியாக இருந்தனால தான் நமக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. அவங்களுமே வந்து ஒரு ஒரு ஷார்ட் முன்னாடிலாம் நம்மளை ஃப்ரீயாக வச்சுப்பாங்க. டைலாக் வந்து அவங்களும் நம்மக்கிட்ட என்ன டைலாகோ அதை ஒரு தடவை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தனால எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் டைரக்டர் சார் சொன்னார், அச்சுத் குமார் சார் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதோ நர்வஸ் ஆனீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஏன் அப்படி? இல்லை, நர்வஸ்னால என்னன்னா எனக்கு அவர் ஃபஸ்ட்டு 2-3 days அவர் ஃபஸ்ட்டு அவரை வச்சு தான் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் வந்து இது எடிட்டிங்கில் ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் என்னங்க இவர் இப்படி பயங்கரமாக நடிச்சிருக்காரு, சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவரோட ரோல் சூப்பராக இருக்கும். அவர் கேரக்டராகவே தான் ஷார்ட் கட் ஆனாலும் அவர் அதே கேரக்டரில் தான் இருப்பார். நான் வந்து என்னது இது இவர் இப்படி இருக்காரு, அப்புறம் தான் எனக்கு 3rd day தெரிய ஆரம்பிச்சு, ஓ அவர் அந்த கேரக்டராக இருக்கார் போல் அப்படின்னு எனக்கு ஒன்று ஃபீல் ஆச்சு. அப்புறம்தான் ஒரு நாள் வந்து நான் அவரை மிதி நெஞ்சில் மிதிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் படத்தில், அதை பண்ணும்போது தான் அவர் தம்பி பார்த்து கொஞ்சம் மிதிப்பா அப்படின்னு. இப்போ தான் இவர் கேரக்டர்லேருந்தே வெளில வந்திருக்காரு, அது வரைக்கும் அவர் அந்த கேரக்டராகவே தான் இருப்பார். ஸோ அதுதான் எனக்கு இருந்துச்சே தவிர்த்து நர்வஸ்னஸ்லாம் இல்லை. அவர் வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனால் அவர் எப்படி ஒரு கேரக்டருக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிறாரு அப்படின்ற இதில். கண்டிப்பாக சார். இப்போ இந்த மூவி ஷூட் நடக்கும்போது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததா? நிறையா இருந்துச்சு. டெய்லி சுவாரஸ்யமாக தான் இருக்கும், டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஜாலியாக தான் போச்சு ஆக்சுவலாக. இது என்ன தான் நாங்கள் ஒரு சீரியஸான படமாக நாங்கள் எடுத்தால் கூட கண்டென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஸ்பாட்டில் எல்லாம் ரிலாக்ஸாக தான் இருப்போம். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்னா எக்ஸாக்ட் ஃபைட்டாக இருக்குது, அது ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும். அது ஒரு காருக்குள்ளே நான் வந்து பூந்து அந்த காரை போய் நிறுத்துகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். நம்ம ஊரும் அதுக்குள்ளே போடுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த இடம் தான் வந்துட்டு அம்மா அப்பான் இருந்துச்சு, தவிர்த்து மற்றபடி ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு மூவி நீங்கள் பண்ணீங்கனாலே மோஸ்ட்லி எவ்வளோதான் த்ரில்லராக இருந்தாலும் எவ்வளோதான் ஹாரராக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த படத்தில் அது இல்லவே இல்லை அப்படின்ட்டு ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. இந்த கதையில நீங்கள் கேட்டீங்களா டைரக்டர் சார்கிட்ட? இல்லை, இருந்தாலுமே வேண்டான்னு எப்படி போய் கேட்பேன். அப்ப நீங்க கதையை தான் நம்புனீங்க. ஆமா, ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி கிடையாது, கதைக்கு தேவைன்னா ஓகே. எல்லா படங்கள்லயும் அது தேவையான அளவு தான் இருக்கும். ஃபுல் ஃப்ளஷ்ட் ரொமான்டிக் மூவி பண்ணது கிடையாது நான். பட் ஆனால் வம்சம்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் படத்துல வந்து நமக்கு சீக்வன்ஸா தேவையான அளவுக்கு தான் அது இருக்கும். இப்போ களத்தில் சந்திப்போமே பார்த்தீங்கன்னா அவர் அதை மிஸ் பண்ணனால தானே அவர் ஒரு மாதிரி இருப்பாப்ல அந்த கேரக்டர். கண்டிப்பாக. பட் ஃபுல் டைம் லைக் ஒரு ரொமான்டிக் ட்ராமா அந்த மாதிரி உங்க படங்கள் எதிர்பார்க்கலாமா அடுத்து வர படம்? அதான் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஓகே, நான் அதுக்கு ஓப்பன் தான், நான் பண்ணி தான் நானும் எல்லாத்தையும். அப்படி உங்களுக்கு வந்து சூப்பரான ஃபுல் ரொமான்டிக் மூவி இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் சார் மாதிரியான ஒரு டேரக்டர் கொடுக்குற லவ் மூவிஸ்லாம் தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளட்டானிக் லவ் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு மூவி வந்ததுன்னா எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்? அது டைரக்டர் யாரு கூட சொல்றாரோ அவங்களோட நடிப்பேன். இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்? அப்படி எல்லாம் கிடையாது, கதைக்கு எது கேக்குதோ டைரக்டர் என்ன கேக்குறாரோ அதுதான். அப்ப உங்களுக்கு இன்ட்ரஸ்டட் ஹீரோ யாரா இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே. சோ ஒன்லி ஆக்சன் மூவிஸா இப்ப வந்து நான் இவ்வளவு தான் சமாளிக்கிறது? இல்ல ஒன்லி ஆக்சன் மூவிஸா போயிட்டு இருக்கே. சோ அதனால தான் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க உங்களோட இது ரொமான்டிக் மூவிஸ் எப்போ வரும்னுட்டு. சோ அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். அது இல்லாம இந்த படத்துல உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? அது அதான் அந்த ஆல்ரெடி சொன்ன அந்த ஸ்ட்ரகிள் சீக்வன்ஸ் அந்த ஃபைட் இது, அப்புறம் பீச்சு கிட்ட ஒரு புரோக்கன் பிரிட்ஜ் கிட்ட எடுத்தோம். அப்போ வந்து மறக்க முடியாதுன்னா லைக் அது என்ன, நாங்கள் ஷூட் எடுத்து சில இடங்கள் கஷ்டப்பட்டோம். அந்த மெயினாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான், அங்கே அந்த கார் பிரேக் அப்போது என்ன ஆயிடுச்சு, கிளாஸ் பிரேக் ஒன்று பண்ணணும், ஸ்டெப்னி வச்சு நான் ஒரு கண்ணாடி அடிக்கணும்.
அது வந்து டம்மி வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டேக்கில் எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு, கண்ணாடி மிஸ் ஆகி வண்டியை தாண்டி அந்த ஸ்டெப்னி போயிடுச்சு. எனக்கு என்ன பயம்னா, ஐயோ யார் மேலேயாவது போய் விழுந்துற போகுது அப்படின்னு இருந்துச்சு. அது நான் மறக்க முடிஞ்சா கூட மற்றவங்க அதை மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயம், பயம் இருந்தது, கையிலேருந்து ஸ்லிப் ஆகி போயிருச்சு அது. ஓகே ஓகே, அது ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவமாக இருந்தது. ஸோ இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு உதயநிதி சார், எப்படி ஃபீல் பண்ணாரு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, அவர் படம் பார்த்துருந்தார், அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே படம் பார்த்துருந்தாரு. அவருக்கு வந்து நான் என் டைரக்டர் மாறன் இருக்கார், இரவு காயிரம் கண்கள் எடுத்தவர். அண்ணனும் இப்போ அவரோட தான் கண்ணை நம்பாதேன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த டைரக்டர் படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு எனக்கு, நிறையா ட்விஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாங்க, ஹாப்பியாக இருந்துச்சு. வெரி குட் சார். இப்போ தொடர்ந்து வந்து நீங்கள் டெபியூ டைரக்டர்ஸ் மட்டுமே தேடி தேடி ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு தேடி வருதான்னு தெரியல, பட் நீங்கள் ஒரு டைரக்டர் உங்களை அப்ரோச் பண்ணோன்னா என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் தான் மெயின். எனக்கு கதை நல்லா இருக்கணும், கதை நல்லா இருந்து அதுக்கப்புறம் அதை அவங்க நரேட் பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எப்படின்னு. அப்போவே அவங்க இப்போ அரவிந்த்லாம் வந்து நரேட் பண்ண நான் படிக்கும் போதும் சரி, எனக்கு கதை அவ்வளோ நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் நரேட் பண்ணும் போதும் அவரோட கான்ஃபிடென்ஸ் பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி தான். சூப்பர் சார். இப்போ வந்து ஒரு படத்தை உங்ககிட்ட நரேட் பண்ணுறாங்க, பட் ஸ்டோரி படிக்கவும் நல்லா இருக்குது, அவங்களுக்கு நரேட் பண்ண வரலன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இது ஏடாவிடமான கேள்வியா இருக்கே. கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் சார். ஏன்னா சில பேருக்கு வந்து இப்ப எனக்கு வந்து கதை நல்லா எழுத தெரியும், ஆனா எனக்கு வந்து சொல்ல தெரியாது. எடுக்கிறதும் நல்லா எடுத்துருவேன். அப்போ நான் அதுக்கும் அரவிந்தியா சொல்ல முடியாது, அது தப்பாயிருமே. இல்ல, அது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சிரும்ல. இப்போ எனக்கு மெயின் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு இல்லை நமக்கு அந்த கதை பிடிச்சிட்டாலே அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க நம்ம 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 டவுட்ஸை நம்ம கேட்கும் போது அதை கிளியர் பண்ண தெரியணும் அவங்களுக்கு, அது போதும். அது நம்ம ஏன்னா அது படமாக இப்போ அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சிருங்க. புரியுது சார், பதறாதீங்க. இப்போ லுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ராட்சசன் மூவி, ராட்சசி மூவி டைரக்டர் கூட நீங்க வர்க் பண்றீங்க, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஐயோ, அவரு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டேல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, நான் எல்லா படமும் நம்ம இன்ட்ரெஸ்டாக தான் செய்வோம், இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி நினச்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஒரு சீக்வன்ஸும் அவர் பார்த்து பார்த்து எடுக்கிறாரு, நல்லா டைம் எடுத்தும் எடுக்கிறோம் படம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அந்த ஷூட் தான் போகணும். இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கிராமத்து ஃபீலில் நடிக்க போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ வம்சம்க்கு அப்புறம் திருப்பி அதே மாதிரியான ஒரு வம்சம் அருள்நிதியாக பார்க்கலாமா, இல்லை இது வேற மாதிரியான வம்சம்ல கொஞ்சம் செட்டில்டாக இருக்கும். அவங்க அம்மா வந்து அவனை எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க, சண்டைனா ஓடிடுவேன் அந்த படத்துல நான். இதில் வந்து கொஞ்சம் நல்லா அக்ரெசிவா இருக்கும். புரியுது. ஓகே, அப்போ அடுத்த ஒரு சிங்கம் சூர்யா மாதிரி ஒரு அருள்நிதி பார்க்கலாம். இது ப்ராப்பர் வில்லேஜ் பேஸ்ட் படம் இது. ஓகே, ஸோ இப்போ வந்து போலீஸ் படங்கள் வந்து இதோட மூணாவது. இதில் என்னன்னா, நான் இந்த படத்துலலாம் நான் போலீஸ் ட்ரெஸ்ஸே போட்டது கிடையாது. ஆறாவது சினத்தில் வந்து ஆறாவது சினத்துலேயே அவன் வந்து ஒரு ஃபேமிலியை இழந்து அந்த ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கிற கஷ்டத்தில் அவன் ஆல்கஹாலிக்காக மாறி அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து கேஸ் எடுக்கிறான் அப்படின்றது இதில் இருக்கும். நாலு போலீஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்ல அது காமெடியாக, அது கொஞ்சம் இவன் சீரியஸாக இருப்பான் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சீரியஸாக இருக்க மாட்டாங்க. இதில் வந்து அண்டர் கவர் காப்புன்றனால யூனிஃபார்மே கிடையாது, டைரியிலையும் மோஸ்ட்டாக யூனிஃபார்ம்லாம் இருக்காது. கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லா எல்லாத்தோட கேரக்டரைசேஷனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்ல மெச்சூர்டாக இருக்கும் இதில். இந்த படத்தில் நீங்கள் இது வரைக்கும் பண்ண படத்துலேயே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா அப்படின்னா எந்த மூவியை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்வீங்க? இல்லை, எனக்கு வந்து படமாக நான் சொல்லணுன்னா மௌனகுரு, டிமான்டி வந்து ரெண்டுமே என்னை எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் பண்ண படம். அதுக்கு ஈக்குவலாக வம்சம், ஏன்னா அது என் முதல் படம். முதல் படம் வந்து பாண்டியராஜ் சார் வந்து ஒரு புது நடிகர் மாதிரியே காட்டியிருக்க மாட்டார், அவருனால முடிஞ்ச அளவுக்கு அதை எடிட்டிங் எடிட்டிங்லாம் பண்ணி என்னையும் வந்து நல்லா எனக்கு ஏ டு செட்டு கற்றுக் கொடுத்ததே அவர் தான். ஸோ அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இந்த மூணு படமும்.
இந்த மூவியை இன்னொரு வாட்டி, இப்போ டிமாண்டி காலனியோட பார்ட் டூ வருது இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு மூவி ஏதாவது பார்ட் டூ பண்ணணும் அப்படின்ட்டு தவிர்த்து, ஏன்னா அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது இல்லாமல் வேற எந்த மூவியை பார்ட் டூ எடுத்து அந்த கேரக்டரே பண்ணணும்ட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு அப்படின்னு. மௌனகுருக்கு பண்ணணும்னு ஆசை, மௌனகுரு வம்சமும் எனக்கு பண்ணணும்னு ஆசை. வம்சம்ல கடைசியில் அவனுக்கு ஃபேமிலி ஆகி ரெண்டு குழந்தை ஆயிரும் கடைசி ஷார்ட், அதுல இருந்து அது எங்க போகணும்னு பார்க்கணும். புரியுது. அதுக்கு லீட்லாம் வேணும்ல. ஆமா. ஸோ அதனால இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்ட் டூ பாங்க. ஸோ பார்ட் டூன்னு சொல்லும் போதே டிமாண்டி காலனி பார்ட் டூ பத்தி, ஸோ அந்த மூவி ஷூட்டிங் பத்தி ஏதாவது? அது நாங்கள் செப்டம்பர் எண்டு தான் ஸ்டார்ட் பண்றோம். அது வந்து அஜய் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே, அப்புறம் ப்ரொடக்ஷன் அஜய் பண்றாரு. அஜயோட க்ளோஸ் அசோசியேட் வெங்கடேஷ்ன்றவர் தான் டைரக்ட் பண்றாரு. அது ஆக்சுவலாக 3-4 வரைக்கும் எடுக்கிறோம். இன்னும் ஒரு ரெண்டு பார்ட்டு, பார்ட் டூ, அது எல்லாமே பார்ட் டூ போகிறதுல இருக்குது. அதை முடிச்சுட்டா அது தேர்ட் பார்ட் ஃபோர்த்தும் வருது. அதில் அது 2 இயர்ஸ் கேப்பில் வரும் அது. ஓகே. ஸோ அகெயின் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து த்ரில்லர் மூவிகளே வருது. இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஜானர் பண்ணுறதுக்கும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார் உங்கள் டைமிங் கொடுத்தது. தேஜாவு படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மறக்காமல் இந்த படத்தை போய் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் ஜூலை 22 அன்னைக்கு. Thank you.